News7 Tamil அன்பு பாலம் சார்வில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் News7 Tamil அன்பு பாலம் வாயிலாக நடைபெற்ற வேண்டாம் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மருதாந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வேண்டாம் போதை விழிப்புணர்வு இயக்கத்தில் தலைமை ஆசிரியர் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி நகர ஆணையர் பழனி தலைமையில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற ஏராளமான நகராட்சி ஊழியர்கள் வேண்டாம் போதை உறுதிமொழி ஏற்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வீராணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி தலைவர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காவல் உதவி ஆய்வாளர் அனலட்சுமி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் கேதாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அருண்குமார் தலைமையில் மாணவர்கள் வேண்டாம் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். சிறப்பு அழைப்பாளராக நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் சாந்தி முனிரத்தினம் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். போதை பழக்கத்தினாலும் கஞ்சா பழக்கத்தினால் மாணவர்கள் சீரழியாமல் நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல இந்த நகராட்சி சார்பிலே இன்றைய தினம் இந்த போதை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உடல் உயிருக்கு கேடு விளைவிக்கின்றன. ஆகையினால் இந்த கூட்டத்தினை நடத்திய போது சிறப்பாக ஏற்பாடு செய்த News7 சேனல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமநாதபுரம் நகராட்சி வள்ளல் பாரி பள்ளியில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம், தலைமை ஆசிரியை எஸ் தே வேணி ஆகியோர் முன்னிலையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மூதறிஞர் ராஜாஜி பயின்ற பள்ளியான ஆர்வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேண்டாம் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி மேயர் சத்யா, சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த போதை பொருட்களால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்ற அறிவுரையெல்லாம் சொல்லி இறுதியாக அனைவரும் எழுந்து நின்று அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த உறுதிமொழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் என்று கூறும்போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது.